ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி சமையல். நீங்கள் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுறா புட்டு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, இது ஹோட்டலில் கிடைக்காது, பட் இது நம்ம வீட்டிலே சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம இதை பண்ணலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 250 கிராம் சுறா போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு. பேஸ்ட்டாகவும் போட்டால் நல்லாயிருக்கும், நறுக்கி போட்டால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரெண்டு பெரிய வெங்காயம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சுறா போட்டில் நம்ம அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது வேகிற அளவுக்கு நம்ம அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது அந்த சுறா மீனோட ராஸ் மல்லெலாம் போடுறதுக்காக நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும், புட்டும் நம்ம சுலபமாக கிரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் அது நல்லா வேக வைக்கணும். ஸோ 10 மினிட்ஸ் போதும் இது வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த சுறா மீன் வந்துருச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே போதும், நல்லா பொச பொசன்னு அது உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அது நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அதோட ஸ்கின், அந்த ஸ்கின்னை இப்படி மெதுவாக எடுத்துருங்க. மேலே உள்ள அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம எடுத்துடணும், ஏன்னா அதனால் வெந்ததால் அந்த உள்ளர உள்ள மீனோட முள்ளு அந்த இதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். ரெண்டுத்தையுமே நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக, ஸ்கின்னு தனியாக, அதில் உள்ள சதை தனியாக நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன். இப்போது அந்த எடுத்து வச்ச அந்த மீனை நம்ம வந்து இந்த மாதிரி, அதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு நல்லா விட்டுக்கோங்க. அதில் உள்ள வாட்டர்லாம் நல்லா எடுக்கிற அந்த அளவுக்கு நம்ம நல்லா புளிஞ்சு விடுங்க. அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டு, இந்த மாதிரி புட்டுனாலே உதிரி உதிரியாக தானே இருக்குங்க, அதனால் இதில் உள்ள வாட்டர் கன்சிஸ்டன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பசைஞ்சு விட்டிங்கன்னா அது அப்படியே உடஞ்சி நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம தாளிக்க போகலாங்க. நான் வேக வச்ச அந்த பேன்லேயே இப்போ நான் தாளிக்கிறதால அப்படி இருக்கும். இப்போது ஆயில் விட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடான பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்குறதால புட்டு இன்னமும் நல்லா ருசியாகவே இருக்குங்க. ஆனால் அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதை சாப்பிட்டா, இந்த சுறா புட்டை சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதாவது குழந்தை பிறந்த தாய்மார்கள், அதாவது மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்ப்பால் நல்லாவே சுரக்குங்க. வாரம் ஒரு முறை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது தாய்மார்களுக்கு. ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கி வச்ச 5 பல் பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சும் இதில் நான் சேர்த்துருக்கேன். இதை நம்ம சாப்பிடும்போது, அப்படி கடித்து சாப்பிடும்போது நல்லாவே இன்னும் ருசியாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு, இதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு சாப்பிட அப்படி பிடிக்கலையா, அப்போது நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் சேர்த்துருக்கலாம். இப்போது அந்த மசாலாஸ்லாம் அந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
அதோட பச்சை வாசனை அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சுறா புட்டு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதால அதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து பக்குவமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போது நம்ம உதிரி உதிரியாக வச்சுருக்கிற அந்த சுறாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள அந்த சுறா மீனில் ஈரத்தன்மை நல்லா வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், அது ஒரு 50% குக் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அருண்மையான சுறா புட்டு தயாராகிடுச்சுங்க. இது நம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ட்லேயே நம்ம வீட்டிலே ஒரு 5 minutes நம்ம பண்ணிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜராஜேஸ்வரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye-bye.